ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கடினமாகிவிட்டால் ஈரமான களிமண்ணினால் குயவன் ஒரு பாத்திரத்தை வணைகிறான். ஆனால் அதுவோ அவன் எதிர்பார்த்த நல்ல வடிவத்தில் இல்லை. இப்போது அந்த பாத்திரம் ஈரமாகவும் மிருதுவாகவும் இருக்கும் வரை அதனை கலைத்துவிட்டு மீண்டும் நல்ல ஒரு பாத்திரமாக திருப்பி வணைய முடியும். ஈரமாயிருந்த பாத்திரம் காய்ந்து போய் கடினமாகிவிட்டால் அதனை வேண்டாம் என்று வீசி அறிய முடியுமே அன்றி திரும்பவும் வணைய முடியாது. அதுபோலவே இறை வாழ்க்கையில் தேவன் நமக்கு சில ஆவிக்குரிய ஈரமான உணர்வுகளையும் மென்மைத்தன்மைகளையும் ஆவியினால் தருகின்றார். அவைகளை நாம் இழந்து போகாத வரை நாம் தவறினாலும் பாவம் செய்தாலும் மீண்டும் நம்மை சரி செய்ய தேவனால் இயலும். ஆனால் அந்த உணர்வுகளை அசட்டை செய்து தவறுகளில் தொடரவோ தவறுகளை சரி செய்யாமல் போகவோ செய்தால் ஒரு நாள் இறுதியும் கடினமடைந்து மனமாற்றத்திற்கு தேவையான பக்குவத்தை இழந்துவிடும். அதன் விளைவு தேவனால் வேண்டாம் என்று வெளியே வீசி அறியப்படுதலே. சிலர் எத்தனையோ உணர்வூட்டும் பிரசங்களை கேட்ட பின்னரும் எத்தனையோ தெளிவூட்டும் வேதத்தின் சத்தியங்களை அறிந்த பின்னரும் எத்தனையோ முறை எச்சரிப்பையூட்டும் செய்திகளை கேட்ட பின்னரும் தங்களில் எந்த மாற்றத்தையும் காணாதிருக்கின்றார்கள். அவர்கள் தேவனை அறியாதவர்களோ அவ்விசுவாசிகளோ அல்ல. அவர்கள் மனம் திரும்பியவர்களாக தங்களை எண்ணிக்கொள்ளுகின்றவர்களே. அவர்கள் தேவனால் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டதாக நம்புகிறவர்களே. பின்னர் ஏன் சத்தியம் அவர்களை மாற்றவில்லை? அவர்களின் மனம் கடினமாகி பாறை ஆகிவிட்டது. ஈரத்தன்மை இழந்து போனார்கள். எனவே கேட்கின்ற சத்தியங்கள் பாறை மேல் விழுந்த நீராக பயனின்றி ஓடி போய் விடுகிறது. உள்ளே போய் கிரியை செய்யவில்லை. ஆவிக்குரிய மனிதனாகிய தாவீது பாவம் செய்த போதிலும் ஆவிக்குரிய உணர்வுகளை அசட்டை செய்யவில்லை. தன் மனதை கடினப்படுத்தி சும்மா இருக்கவில்லை. அவன் மனதார தவறை உணர்ந்து மீண்டும் தேவனால் கட்டப்படுவதற்காக மன்றாடி கெஞ்சினான். எனவே மீண்டும் தேவனால் அவன் நிலைநிறுத்தப்பட்டான். ஒரு தவறை குறித்து மனசாட்சி நம்மை பாதித்துக் கொண்டிருக்கும் போதே தவறை உணர்ந்து திருத்த முன்வர வேண்டும். காலம் கடந்து போனால் எல்லா உணர்வும் போய் மனக்கடினமே மிஞ்சும். அதன் விளைவு பரிதாபமே. சிந்தனைக்கு, இன்று நீ விரட்ட மறுக்கும் தவறுகளை நாளை நீ விரட்ட முயன்றாலும் விலக மறுக்கும். இன்று நீ விரட்ட மறுக்கும் தவறுகளை நாளை நீ விரட்ட முயன்றாலும் விலக மறுக்கும்.